Masker. Yes. Masker. Sorry, வணக்கம் மணிமாறன் மாணிக்கம். மலேசியர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். சரி, நான் அங்கே வந்த காரணம் என்னன்னா, அதாவது நம்ம தலைவர் ஓம் தியாகராஜன் அவரு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ சொன்னா சரி நானும் வரேன், ஏன்னா நம்ம எல்லாம் வந்து அவர் கூட இதாக இருக்கனால. ஸோ நான் அன்னைக்கு நம்ம கருப்பியா ஓய்பி கருப்பியா இறந்துருந்தாருல, அப்போ கூட நான் வந்திருந்தேன். ஏர்போர்ட் வந்துருந்தேன், கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்புறம் போயிருந்தேன். சரி, என்ன எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில, தெரிஞ்சவங்களுக்கு என்ன தெரியும், தெரியாதவங்களுக்கு என்னென்னா போராட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் தெரியும். ஸோ என் கூட வந்த தம்பி எல்லாம் என்ஜிஓவில் உள்ளவங்க அவங்களுக்கு நான் நன்றி சொன்னேன் என் கூட இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. இப்போ வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சரி, இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டமான ஒரு விஷயம். ஓகே, அதாவது என்னென்னா இப்போ பக்கத்தில் நடப்பான்குள்ளே ஒரு போராட்டம் ஓடுது கேண்டிடேட்டை மாற்றிட்டனால. சரியா, அதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ஆத்திரப்படலாம், இன்னொன்று பருவாள அப்படின்னு சொல்லி நமக்கு பக்கத்தான ஹரப்பன் தேய்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம கேட்குவோம். சரியா, இந்தியர்களுக்கு அந்த ஆத்திரம் வர்றது நியாயமான ஆத்திரம் தான். சரியா, ஆனால் என்னன்னா முறைப்படி வந்து அந்த ஒரு கேண்டிடேட்டை மாற்றுறப்ப கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணிக்கணும், உங்களை இந்தியர்கள்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மீது போட்டு இப்படி செய்யலாமா அப்படின்னு ஏதாச்சும் கலந்துரையாடி செஞ்சிருந்தாலும் அது புரிஞ்சிருக்கும். திடீர்னு செஞ்சோன்னா அது சில பேர்னால ஏற்றுக்க முடியல. இப்போ என்னால் தான் ஏற்றுக்க முடியல, ஏன்னா காலகாலமாக இந்தியர்கள் தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்படி மாற்றிட்டாங்க. அடுத்தது இந்த இடம் வந்து திரும்ப நம்ம இந்தியர்களுக்கு வருமா வராதான்னு சொல்லி. ஆனால் என்னன்னா நடந்துருச்சு, நடந்துட்டு இப்போ நம்ம வந்து இதை வச்சு ஒரு பிரச்சனை ஒரு பாய்கோட் பண்ணுற சில பேர் ஓடியெல்லாம் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அதாவது டிக்கெட்ல உள்ளவங்களே போய்க்கோட் எம்ஐசிக்கு ஓட்டு போட போற அப்படின்னு. அப்ப எம்ஐசிக்கு ஓட்டு போட்டு என்ன செய்ய போற, சேம் தானே. இப்ப நம்ம டெத்தோ ஸ்ரீ அனுபவ இப்ராஹிம் அவரோட கொள்கை என்ன, இன ரீதி மத ரீதியான அரசியல் வேணாம், அம்மா இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் பிக்கேர்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எந்த கட்சியிலும் இல்லை, பக்கத்தாலும் எந்த கட்சியிலும் இல்லை, நான் பக்கத்தான் வெற்றி பெறணும் தான் நான் போராடுறேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டெத்தோ ஸ்ரீ அன்பா இப்ராஹிம் அவரோட கொள்கை என்னன்னா இன ரீதியா மத ரீதியா அரசியல் செய்ய வேணாம், காலகாலமா இவங்க வந்து இதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால எல்லா இனத்துக்கும் மதத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றப்ப நம்ம அந்த இதுல வந்து நம்ம இதை நினைச்சு பார்க்கலாம். சரி, நம்ம ஏன் இதை இப்ப தமிழ்நாட்டில் நாயக்கரண்டு பேச்சு இது ஏன் ஒரு நம்ம பண்டிகாகிட்டு, நமக்கு முத என்னன்னா தேய்க்கணும். ஏன்னா இப்ப ஒரு இன்னொரு பிரச்சனைனா ரொம்ப பேருக்கு புரியல என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தத்து ஸ்ரீ அனுபவ இப்ராஹிம் பிரதமர் ஆயிட்டாரு, இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இதுதான் முக்கியமா யோசிக்கணும், எந்த பிரச்சனையும் இல்ல ஆயிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் இல்ல, அடுத்த மாசம் 19ஆம் தேதி இந்த பார்லிமெண்ட் கூடுதல்ல சிடா, அதுக்கு அப்புறம் தான் முழுசா அவர் நம்மளோட பிரதமர் நம்ம ஏத்துக்க முடியும். ஏன்னு கேட்டா இந்த நம்பிக்கை தீர்மானம் அவங்க கொண்டு வருவாங்க. இப்ப எல்லாம் கூட இருக்காங்க, ஏற்கனவே இவங்கெல்லாம் வந்து எப்படி ஆப்படிச்சவனுங்க எப்படி செஞ்சாங்கன்னு தெரியும் போன வாட்டி, இப்ப இவங்க எல்லாம் வந்து இப்படி இருக்கிறதுனால வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது, ஒரு அலட்சியமா அந்த அந்த நேரத்துல கூட உள்ளவங்க இவனுக்கு ஏற்கனவே எப்படி கோத்தானுங்களோ அந்த நேரத்துல நம்பிக்கை இல்லா தீர்மானம் சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்கன்னா இவருக்கு எதிரா முடிஞ்சு. அதான் உண்மை, அது ரொம்ப பேருக்கு தெரியல. எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இப்ப அவர் பிரதமர் ஆயிட்டாரு அப்ப நம்ம தான் அப்படின்னு. இல்ல, அந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உண்மையா வந்து அதை அவர் லெப்பாஸ் பண்ணிட்டாரு, தாண்டி கடந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் 100% நம்ம கொண்டாடலாம். அதான் இப்போ அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. சரியா, அதனால் வந்து இப்போ நமக்கு தேவை என்னன்னா கேண்டிடேட் மாற்றிட்டாங்க அதை விட்டுருவோம், நம்ம பார்க்க வேண்டியது பக்கத்தை நடப்பேன் நம்ம டெத்தோ ஸ்ரீ அன்பா இப்ராஹிம். சரியான அவருக்காக தான் நம்ம போராடணும். இப்போ என்ன கேட்டால் நான் எந்த யார் போட்டி போடுறாங்களோ கூட நான் பார்க்கல, அது பிடிச்சவங்களா இருக்கலாம் பிடிக்காதவங்களா இருக்கலாம் நல்லவங்களா கெட்டவங்களா இருக்கலாம், ஆனால் நம்ம பார்க்கறது அந்த ஒரே ஒரு மாமனிதர் தான். ஏன்னா அவரு என்ன என்ன கஷ்டத்தை அனுபவிச்சு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது இன்னைக்கு அவருக்கு ஒரு பலன் வந்துட்டாரு. அப்ப நம்ம வந்து அவரோட தொண்டர்களா இருக்கிறப்ப அவரோட இந்த அந்த பதவியை அவர் தற்காத்துக்கிறதுக்கு நம்ம அவருக்கு உறுதுணையா இருக்கணும். அப்ப நம்மளுக்குள்ளே இப்ப ஒரு பிளவு ஏற்பட்டுச்சுன்னா முடியுமா? இவ்வளவு தூரம் வீடை கட்டியாச்சு, கட்டி கோபுரத்தை ஏத்த நேரத்துல நம்மளே அதோட இந்த கீழே அடிக்கல்னுவாங்கள இதை நம்மளே எழுத்துட்டு அந்த வீடு தாங்குமா? ஸோ அந்த மாதிரி தான் அவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் வரைக்கும் கடக்கிறதுக்கு நம்ம கடந்துட்டோம்னா அதோட நமக்கு வெற்றி. அடுத்த 5 வருஷத்தில் பாருங்க, அவர் வந்தோடனே ஷேர் மார்க்கெட் ஏறிணுச்சு. சரியா, நம்மளோட நாணய மதிப்பும்
ஸ்ட்ராங் ஆனிச்சு இதாக ஆரம்பிச்சிருச்சு. பொருட்களோட விலைகளை பார்த்தீங்களா, புலனால் முட்டையெல்லாம் எங்கே பதுக்கி வச்சாங்கல்ல, திடீர் எல்லாம் நிறைஞ்சி கிடக்குது, எண்ணெய் வரலாம் டக்கு டக்குன்னு இறங்குது. அப்போ சரியான அதை சொல்லுவாங்களே, சரியான பூசாரி வந்தால் தான் சாமிக்கு சரியான பூசாரி இருக்கணும், அந்த மாதிரி சரியான ஒரு பூசாரி வந்தனால தான் எல்லாம் கரெக்டாக நடக்குது. அப்போ புலனால் ஏன் இவனுங்க இதெல்லாம் விலையை குறைக்கல, அப்போ மக்களை வச்சு இவனை சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அப்படியே மக்களை வச்சு இவனை சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ இவர் வந்தானே எல்லாம் கரெக்டாக வந்து, அது மட்டும் இல்லை இதுக்கு மேலே ஊழல் பண்ணவங்களையும் கண்டிப்பாக அவர் தண்டிப்பார், கண்டிப்பாக சட்டத்தை முன் கொண்டு வர. ஏன்னா நம்ம இந்தியர்கள் ஏமாந்தது ரொம்ப. பரிகாத்தா நேஷனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன ரீதியில் வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த இதில் தான் வந்து அவங்க வெற்றி அடைஞ்சது. ஏன்னா இப்போ விநாயகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்டாங்க, ஆனால் இப்போ அவங்களே வந்து ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. என்ன வருத்தப்படுறாங்கன்னா, இப்போ தான் நிறைய வீடியோலாம் வெளியாகுது, இந்த காசு கொடுக்கறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே நொந்துக்கிறாங்க, இந்த மாரியான அரசியல் செஞ்சாங்க அப்படின்னு. ஏன்னா உண்மையான அவங்களோட அந்த மதத்துலேயும் அப்படி இல்லையே, அப்போ அவங்களுக்கு உணருது. ரெண்டாவது நம்ம டெத்தோஸ்ரீ அன்பா இப்ரேம் வந்தானே இந்த சலுகையெல்லாம் வர ஆரம்பித்தோன்னே அவங்களுக்கு பெருமைப்படுறாங்க. சார் நாங்கள் தப்பு பண்ணி என்ன சில பேர் இந்த பாஸ்ட்டில் விடுவாங்க, அந்த பேசுகிறவங்க இருக்காங்க நண்பர்கள் இடத்துல, அவசரம் ஆமாம் நம்ம ஃபிலாக் பண்ணிட்டோம் ஓகே அப்படின்னு. கண்டிப்பாக அன்வார் வந்த பிறகு இதெல்லாம் நடக்குதுன்னா அடுத்தடுத்த எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக அன்வார் தான் பக்கத்தான். சில பேர் வெளியே இதில் கூட வர சேர்ந்துருன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்த பிறகுதான் தெரியுது அவரோட உண்மையை, அவரால் என்ன செய்ய முடியுன்றது வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியுது. ஸோ இந்த வந்து எம்ஐசி போட்டி போடுறாரு, சரியா எம்ஐசி போட்டி போடுறாரு. இப்போ என்ன பிரச்சனைனா சில பேர் அசலாம் இந்த ஊடுருவில் ஓ இந்தியரோட சீட்டை பிடிக்கிறாங்க, இப்போ இந்தியர் அவர் தான் இருக்காரு அவருக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க, யார் பிகேல உள்ளவங்களே அந்த வாய்ஸ்ல நான் வச்சுருக்கேன் ஓகே. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இந்த நம்ம வீடியோலாம் ஏன் சொல்கிறது மக்களுக்கு பேசுகிறேன். இப்போ நீங்கள் அவர் இந்தியர் அப்படி ஓட்டு போட்டனா அப்போ நீ என்ன ரீதியாக தான் பார்க்குற, அப்போ விநாயகரவங்க என்ன ரீதியாக பார்த்தா மெஜாரிட்டி இந்த நாட்டில் அவங்க தான் இருக்காங்க, இந்த இடத்துல அவங்க தான் இருப்பாங்க, அவங்க என்ன ரீதியாக பார்த்துட்டாங்க. சரி ஒரு தமிழர் நிற்கிறாரு போட்டிக்கு, நாங்கள் போட மாட்டோம், நாங்கள் பரவாயில்ல பொறிக்கத்தனை எங்கே ஆளுங்க நான் அங்கே போடணும்னு சொன்னால் ஜெயிக்க முடியுமா? எவ்வளோ இடத்துல வந்து மெஜாரிட்டி விநாயகரவங்க இடத்துல வந்து நம்ம ஆளுங்க நின்று ஜெயிக்கிறாங்க, சரியா? அப்போ இங்கே என்னன்னாக்கா சில விஷயத்தை அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி நம்ம அமைச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி முதல் தப்பு என்னன்னா அதான் ஒரு கேண்டிடேட் மாத்திரதா இருந்தா இங்குள்ள மக்கள்கள் இந்தியர்கள் ஒரு கூட்டம் போட்டு அறிவிச்சு அது முறைப்படி செஞ்சு அந்த பிரச்சனை வந்திருக்காரு, எல்லாத்துக்கும் திருப்தியா இருந்திருக்கும். சில பேர் வந்து நான் தான் ராஜா நான் தான் மந்திரி நான் சொன்னா எல்லாம்னு சொல்லிட்டு செய்யறது, அதுல உள்ளவர் தான் இன்னைக்கு போட்டு கிளிக்கலும் கிழிச்சேன். ஏன்னா இவர் சின்னாக செஞ்சிட்டாரு, சின்னாக செஞ்சிட்டாரு. இப்ப நான் வந்து எப்படின்னா தலையை அடமானம் வச்சு போராடினேன், அப்ப நாளைக்கு ஜெயிச்சாதான் எனக்கு அது திருப்தி. அப்போ இவங்க செய்கிறது வந்து நம்ம செய்தி செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ மக்களுக்கு விலக்கி சொன்ன ஓகே ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு இந்தியர்கள் வேட்பாளர் மாற்றிட்டாரு, மாற்றியாச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நம்ம ஜெயிக்க வைப்போம், நமக்கு தேவை பக்கத்தில் நடக்கும் ஜெயிக்கணும், தத்துசிரி அன்பாய் இப்ராஹிம் பிரதமராக இருக்கணும், அதான் முக்கியம். இப்போ நம்மளுக்குள்ளேயே அடிப்பட்டு பிளவுபட்டுச்சுன்னா எல்லாம் நாசமாக போயிடும், சரியா? அதனால் வந்து நீங்களாம் கண்டிப்பாக நிறையா உழைச்சிருப்பீங்க, நிறையா கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ இந்த கஷ்டத்துக்கும் இந்த உழைப்புக்கும் ஒரு பலன் இருக்கணும். நம்ம ஆளுங்க வந்து இந்தியர்கள்ட்ட வந்து நம்ம சரியாக அந்த தெளிவுரையை கொடுத்தோம்னா அவங்க புரியும். சில பேர் கடைசி நேரத்தில் இந்த குழப்பறது, சரியா? இப்போ பாருங்கள் நம்ம ஆளுங்களை இவ்வளோ நாள் விநாயகரவில் ஓ என்ன ரீதியாக பேசுகிறான், இப்போ பெரிக்கத்தான் நினைச்சா என்ன சொல்கிறோம் இவன் என்ன ரீதியாக பேசுகிறான் அப்படின்னு பேசுகிறோம் தானே. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுதானே இவங்க செய்கிறாங்க, ஓ என்ன தாங்க நான் எம்ஐசி தமிழ் தமிழ் கொடுத்துறேன் இதில் பிக்கே உள்ளவங்களே, அப்போ நீ அதுதானே செய்கிற, அப்போ விநாயகர் செஞ்சு நம்ம குறை சொல்ல முடியுமா இவங்களை? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் நம்ம தமிழவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிங்கன்னா இதுதான் நம்ம என்ன ரீதி அரசியல் வேணாம். இப்போ நம்ம என்ன ரீதியாக பார்த்தோம்னா நாளைக்கு அவங்க பார்க்க ஆரம்பித்தாலும் நம்ம எதிரையும் சாதிக்க முடியாது. ஸோ தத்தஸ்ரீ அன்பாய் இப்ராஹிம் அவரோட கொள்கை என்ன, என்ன ரீதி அரசியல் வேணாம், நாடு எல்லா இனத்துக்கும் சமம் எல்லாம் ஒத்துமையாக இருப்போம் சொல்லி தானே அவர் வந்தார். அவரோட இதை பின்பற்றப்ப நம்மளும் அதே வழியில் போவோம் அப்படிதான். அப்போ கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்தது நான் என்ன நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு மீண்டும் அடுத்த இது வாய்ப்பு கிடச்சுன்னா ஏன்னா அடுத்த வாரம் எலெக்ஷனை ஏழாம் தேதி ஓகே அதுக்கு முன்னே திரும்ப வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பாக பெரிய க்ரௌட் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து டெலிவரியை கொடுக்கலாம், சரியா? நன்றி வணக்கம், அவ்வளோதான். பண்ண நல்லா இருக்கணும், என்ன கேட்டால் பண்ணக்கூடாது, ஏன் தெரியுமா ஓட்டி போட்டு காட்டணும். ஏன்னா எம்ஐசி காரங்களுக்கு வந்து என்ன வந்து ரொம்ப தலகணம் அது ரொம்ப இருக்குது, அவங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சா அவர் இறந்தார்ல, இறந்தப்பே வந்து அதை அவங்க செஞ்சிருக்கலாம், ஏன்னா கண்டிப்பாக அது இப்படி தான் நடக்க போகுதுன்னு, சரியா? ரெண்டாவது
மைக்கால அவர்ல பாத்தீங்கன்னா சில இளைஞர்கள் அவரோட குடும்பத்தை வரைக்கும் அசிங்கப்படுத்தி பேசியிருப்பாங்க. அந்த காரணம் நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல. எந்த ஒரு பிரச்சாரத்திலையும் ஒரு குடும்பத்தோட போட்டி போடுற குடும்பத்தருக்கு யாரும் பேச மாட்டாங்க. ஆனா எம்ஐசில இதான் நடக்கும் காலகாலமா. சரியா, அதனாலதான் இந்த மாரி கட்சி நம்ம இந்தியர்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்தியர்களே மதிக்காத ஒரு கட்சி. ஸோ முத வந்து இதுல எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, அதாவது என் கழுத்து பின்னாடி வந்து வெட்டு இருக்கும், தெரியுமா எல்லாத்துக்கும். ஏன்னா நம்ம மக்களுக்கு வர வேண்டிய பணம் இந்த பெஞ்சானா மித்ரா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழைகள் போய் சேர வேண்டிய பணம். அது ஏழைகள் போய் சேரல, ஒவ்வொரு முக்கியமான தலைவர்களோட வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சு, அவங்க குடும்பத்துக்கு போய் சேர்ந்துச்சு. சரியா, ஆடம்பர காடி. ஆனா எத்தனை இந்தியர்கள் இது வரைக்கும் இந்த மைக்காக ஓட்டு போட்டு எத்தனை இந்தியர்கள் நல்லா வந்தாங்க? ஒரு ஒரு இடத்துல வீட்டுல மோட்டர் வாங்கவே கஷ்டப்படுறாங்க, ரைட்டா இல்லையா? ஆனா தேச்சி வர தலைவர்கள் வீட்டுல நீங்க போய் பாருங்க, காடி, ஆடம்பர காடி. ஸோ இதை நான் கண்டுபிடிச்சி வெளியாக்கணும்னே, அது வரைக்கும் நான் சொல்றது யாருக்கு தெரியுது, வெளியாக்கணும்னே ஒரு கூலிப்படை ஓரத்தில் அனுப்புனாங்க. கொடுறோம் பரவாயில்ல, நேரம் வந்து வெட்டி போட்டு போனால் பரவாயில்ல, அது அழகாக இருக்கும். சரியா, முதல் நாள் வந்தால் முடியல, மூணாம் நாள் நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு அங்கே வரான், நல்லா கை கொடுத்து திரும்ப நான் பிறகு புடங்கில் அறுத்துட்டு ஓடுறான். அவங்க நிரம்பா இருக்க பார்த்தா நம்மளுக்கு தான் எல்லாமே கிராஸ் ஆச்சு, மனசுலேருந்து இதுலேயே புத்தியிலேருந்து தோல் கிராஸ் ஆனால் வந்து வெட்டு படலை. இருந்தும் வெட்டிட்டு அவன் தான் ஒன்று நடத்த நான் ஓட கிடையாது, நான் அவனை தோட்டுறேன். அது முடிஞ்சு ரெண்டு வாரம் கழிச்சு இது கையில் இது பார்த்துருப்பேன் அது இல்லை, இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் தான் தைச்சாங்க. இது வந்து ஒரு இளைஞராக தத்துவஸ்ரீ சரவணன் அவர் கூட இருக்கிற ஒரு இளைஞர் என்னத்துக்கு வெட்டினா, ஏன் நீங்கள் தத்துவஸ்ரீயை பற்றி கேள்வி கேட்குறீங்க? ஒரு மனித வள அமைச்சரு நாட்டில் ஒரு குறைந்த ஒரு எறும்பு கூட உரிமை இருக்கு கேள்வி கேட்க, நம்ம கேட்க உரிமை இல்லையா? அப்போ அது கேட்டதுக்கு அது ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஆனா இளைஞர்கள் இருந்து இப்படி செய்யறானுங்கன்னா அப்ப தலைவர்கள் ஏவி விடாம இளைஞர்கள் செய்வானுங்களா தைரியத்துல? அதனாலதான் நம்ம மாய்க்காவை நம்ம வந்து ஒரு இந்தியன் அழிக்கல, நம்ம சகத்தோல் அழிக்கல, நம்ம இந்தியர்களுக்குன்னு சொல்லி ஒரு கட்சி காலகாலமா வச்சு குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க, அந்த கட்சியை தான் நம்ம வந்து முடக்கணும்னு நம்ம பார்த்தோம், ஒரு பாடம் திரும்பவும் காட்டிட்டோம். சரியா, ஏன்னா முக்காவாசி நம்ம இளைஞர்கள் வீணா போறது தருதலி ஆகிறது எல்லாம் வந்து இந்த மாதிரி தலைவர்கள் தான். கட்சியை நம்ம குறை சொல்ல முடியாதுதான், ஆனா என்ன செய்யறது, கட்சி கூட தானே இவங்க இருக்காங்க. அப்புறம் சோ அதனால வந்து இதுக்கு மேலே அவங்க மாறுவாங்க, அது சரியா வரும்னு எனக்கு கேட்டா சாத்தியம் இல்லை. ஏன்னா யார் இப்படி வந்தாலும் இதேதான் நடக்க போகுது. சோ அதனாலதான் வந்து இப்ப இவர் நிக்கிறாருன்னா போட்டி போடணும் நிக்கிறாரு தானே, இப்ப சொன்ன மாதிரி வித்ட்ரா பண்ணா பண்ணிருக்கணும், அப்பயும் நான் போட்டி போடுறேன் தான் சொல்றாரு, போடட்டும். இங்க உள்ள வாக்காளர்கள் நீங்க தான் காட்டணும் இவங்களுக்கு ஒரு பாடத்தை. ஏன்னா இவர் இறந்துட்டாரு, நீங்க பாத்தீங்கன்னா இவர் இறந்தாருன்னா அவர் உடல் தான் இறந்துருக்கு, ஆனா அவர் ஆத்மாவோ அவரோட அந்த நம்பிக்கையோ ஒன்று இறந்துருக்காது. இது இங்க கூட இருக்கலாம், எங்க நிக்கலாம் உட்காந்து பார்க்க இறந்துருக்காது. இது இங்க கூட இருக்கலாம், எங்க நிக்கலாம் உட்காந்து பார்க்கலாம் தெரியாது. ஏன்னா அவரோட ஆத்மா ஒன்று சாந்தி அடைஞ்சிருக்காது. இப்ப அந்த மலாய்க்கார வேட்பாளரா இருந்தாலும் சரி, இவரோட ஆசீர்வாதம் இல்லாம அந்த வேட்பாளர் வந்திருக்க முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அவர் இல்லைனாலும், அது ஒரு இந்தியனா இல்லைனாலும், இப்ப மலாய்க்காரராக இருந்தாலும் நம்ம அதை பார்க்காம அவரோட இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா அவரை தேக்க வச்சாதான் என்ன கேட்டால் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். இது உண்மை. ஏன்னா அவர் இவ்வளோ நாள் அங்கே இருந்துட்டு திடீர்னு எலெக்ஷன் வரணும்னு கேட்டிருக்காருன்னா கண்டிப்பாக அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது. இந்த வெற்றியை பார்க்காம அவர் ஆத்மா சாந்தி அடையாது. அந்த வெற்றி அடைய வைக்கிறதும் அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறதும் இங்கு உள்ள வாக்காளர்கள் உங்கள் கையில் இருக்கு. நாங்கள் வருவோம், பேசிட்டு போயிடுவோம், ஆனா உங்க கையில தான் இருக்கு அவரோட ஆத்மாவை சாந்தி அடை வைக்க. சரியா, திரும்ப என்ன மாரி இந்த மாரி வெட்டி யாரு வாங்க வேணாம் அப்படின்னா தயவு செஞ்சு எம்எஸ்சி ஓட்டு போட்டுறாதீங்க. நாட்டுல என்ன பிரச்சனை வரணும், நிம்மதியா வாழக்கூடாதுன்னா பறிக்காதான போடுங்க. ஏன்னா அவங்களுக்கு போட்டீங்கனாக்கா என்ன பிரச்சனையும் இருக்கும், நிம்மதியா வாழ முடியாது. சோ இது ரெண்டும் வேணாம், நீங்க ஒரே ஒரு வாய்ப்புனா பக்கத்தான அரப்பன் மட்டும்தான். சரியா, ஐயா ஓம்ஸ் அவருக்கு திரும்ப நன்றி சொல்றேன், ஏன்னா அவருக்காக வந்தேன், அவர் வேலை வச்சிருந்தாரு. மீண்டும் நேரம் தான் கண்டிப்பா நம்ம சந்திப்போம். நன்றி.